ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனலுக்கு. சுவையான வாழைப்பூ வடை தாங்க பார்க்க போறீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்ல டேஸ்டியான வாழைப்பூ வடை. நிறைய பேருக்கு வாழைப்பூ வடை வந்து செய்ய தெரியும், தெரியாத பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன், அரை கப்பு துவரம்பருப்பு, நல்லா ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுட்டு அலசிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி அலசிட்ட பின்னாடி மூணாவது வாட்டி நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஆறு வரமிளகாவை சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சிடலாம். ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அட்லீஸ்ட் ஊறட்டுங்க. இதுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 400 கிராம் வந்து வாழைப்பூ எடுத்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ, முடிஞ்சளவுக்கு ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ சேர்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நல்லது. இது வந்து ரொம்ப நன்மைகள் உள்ளது. ஏன்னா துவர்ப்பு வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லை உணவில், எப்போவுமே இனிப்பு காரந்தானே சாப்பிட்றோம். இது மாதிரி எப்போது கிடச்சிச்சின்னா செஞ்சு பாருங்கள். கையில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறலாம். அதோடய எண்ணெய் தடவிட்ட பின்னாடி இது மாதிரி இலைகளை எடுத்துகிட்டு இப்போ மேலே வந்து இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டோம்னா இந்த வாழைப்பூவோட நரம்பு மாதிரி இருக்கும் ஒரு போர்ஷனு, அதையும் அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிக்கிறலாம். இப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து வாழைப்பூ க்ளீன் பண்ண தெரியும், தெரியாத பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதனால தான் இப்படி காட்டுறேன். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் வந்து அடிக்கடி வாழைப்பூ வடை செய்வாங்க. ஏன்னா கூட்டு பொரியலாக்கவுன கூட நாங்கள் சாப்பிட்றதுக்கு யோசிப்போம், ஆனால் வடை மாதிரி சுட்டு கொடுக்கவுனா சாப்பிட்ருவோம். இப்போ இது மாதிரி வந்து நம்ம வந்து இந்த நரம்பையும் இந்த வந்து பிளாஸ்டிக் மாதிரி உள்ளதையும் ரிமூவ் பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் பொறுமையாக தாங்க நடக்கும் இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது. ஆனால் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமான உணவு கிடச்சிரும் இல்லையா, இது கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூவாக கிடச்சா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறலாம். இப்போ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் எல்லா பூங்களையும் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டோம்னா இது மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. கையில் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ண சொல்லிடுங்க. இது மாதிரி நான் எல்லாத்தையுமே பூவை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதோட வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு கடாயில் வந்து இதை பூவை போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு ஒரு கொஞ்சோண்டு தண்ணி வந்து அது பூவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி வடை சுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா வந்து வெந்துடுச்சு. வெந்துட்ட பின்னாடி ஆற விட்டுட்டு நல்லா வந்து கையில் புழிஞ்சி விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு எதுவுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, புழிஞ்சி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வடை தட்டவுடனே தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வடை வந்து மாவு வந்து தண்ணியாக போயிடும், வடையில் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது மாதிரி நான் கொஞ்சம் நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சிக்கிறலாம். அதோட நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வரமிளகாவையும் இந்த பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறலாம். தண்ணி இல்லாமல் பார்த்து அரைச்சிக்கோங்க, அதுதாங்க எல்லா வடைக்கு எப்போவுமே நம்ம அரைப்போம் இல்லையா, அது மாதிரி அரைச்சிக்கிறலாம். அதோட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் சோம்பு சேர்த்துக்கிட்டேன். சோம்பு சேர்த்துட்டு இப்போ நான் மிக்சியில் வந்து வடைக்கு எப்போவும் போல அரைச்சிக்கிட்டேன். இது வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா வந்து தாராளமாக செய்கிறனால வந்து ஒரு 3 வாட்டி அது மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேங்க. இது 6-7 பேருக்கு தாராளமாக வருங்க இந்த வடை. இப்போ 2வது வாட்டியும் இது மாதிரி போட்டு அரைச்சிக்கிட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன், ஃப்ரீ டைம் கிடைக்கவனே செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 3வது வாட்டி அதே மாதிரி நான் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி இப்போ எல்லாம் சேர்த்துக்கிறலாம். இப்போது நம்ம வந்து எல்லாமே சேர்த்துட்டோமா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து வெங்காயம், இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கிறலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டு பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியாச்சு. அதோட வந்து 2 பச்சை மிளகாவையும் இது மாதிரி பிழிஞ்சு இப்படி போட்டுக்கோங்க.
அதோட வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கினது போட்டாச்சு. கொத்தமல்லி கறிவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கறிவேப்பிலையும் நல்லா தாராளமாக போட்டுக்கிட்டு அதோட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பக்கத்தில் கடாயில் எண்ணெய் கடாயோ பேனோ அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு எப்போவும் நம்ம வடைக்கு தட்டி போடுவோம் இல்லையா அது மாதிரி வடை தட்டிக்கலாம். வடை தட்டி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இனி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் வடை தான் போட்டிருக்கேன். உங்கள் அளவுங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல தட்டி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பக்கம் வேகட்டும், வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கறலாம். இப்போ இது மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கறலாங்க. நம்மளோட சுவையான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சுவையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாருமே வடையும் சுட்டு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா சூப்பராக டேஸ்டியான வடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் வாழைப்பூ வச்சு கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பை.